இந்த வாரம் இந்த வாரம் இதுதான் பேச்சு. இந்த வாரம் இலங்கையை பொறுத்தவரையில் ஸ்ட்ரைக் லங்காவாக மாறியிருக்கும் இலங்கையில் தொடர்ந்து பணியாளர்களின் வேலை புறக்கணிப்பு குறித்து பரவலான இயக்கமும் பேச்சுக்களும் சில இடங்களில் கோபங்களும் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவர்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் இந்த தொடர்ந்து பணி புறக்கணிப்பு நின்றால் மக்கள் சகஜ வாழ்க்கைக்கு திரும்பலாம். பரீட்சைகளிலேயே நிறைய தடைகள், சொந்த இடங்களுக்கு போய் வருவதில், வேலை தலங்களுக்கு உரிய நேரத்தில் செல்வதில் என்று மக்கள் சொல்லுனா துயரங்களோடு இருக்கின்றார்கள். ஆனால் மக்களின் கோபம் சில இடங்களில் வெளிப்பட்டது. எங்களது அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் விதத்தில் நீங்கள் உங்கள் சொந்த நலனுக்காக வேலை நிறுத்தங்களை செய்வது எவ்வளவு தூரத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று தங்களது அதிருப்தி அவர்கள் சில இடங்களில் வன்முறைகள் மூலமாகவும் வெளிப்படுத்த ஆரம்பித்திருந்தார்கள். இனிமேலும் இந்த வேலை புறக்கணிப்பு பணி பரிஷ்கரிப்பு போன்றவற்றில் பொதுத்துறையை சார்ந்தோர் ஈடுபடும் போது கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டி இருக்கும் என்று அண்மை கால சம்பவங்கள் காட்டியிருக்கின்றன. இது இலங்கையில் நடப்பு. ஆனால் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் அதிகமாக இந்த வாரத்தில் கவலையோடு பார்த்த விடயமும் சில இடங்களில் அதிருப்தியோடு பார்க்கப்பட்ட விடயங்களும் ஆனால் பொதுவாகவே மௌனமாக பல பேர் அவதானித்த விடயமாக அமைந்தது. தமிழகத்தை 5 தடவைகள் ஆண்ட முன்னாள் முதலமைச்சர், மூத்த மூதறிஞர், தமிழுக்கும் திரைத்துறைக்கும் கலைத்துறைக்கும் ஏராளமான பங்களிப்பை வழங்கிய ஒருவர், அரசியல் சாணக்கியர் என்று சொல்லப்பட்ட ஒருவர், 80 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு பிறகு தன்னுடைய 94வது அகவையில் மரணத்தை சந்தித்துக் கொண்ட கலைஞர் மு. கருணாநிதி. உள்ளத்தில் அழியாத ஓவியமாக நினைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். இவரது மரணம் தான் அதிகமாக இம்முறை பேசப்பட்ட விடயம். இருக்கும் வரை அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வந்த கலைஞர் மு. கருணாநிதி இறந்த பிறகும் அவ்வாறான விமர்சனங்களை எல்லா இடங்களிலிருந்தும் சந்தித்து வந்தார். இதற்கு பல்வேறு காரணங்கள், விவரிக்க முடியாத காரணங்கள், உங்களுக்கே விவரிக்க தேவையில்லாத காரணங்கள் என்று ஏராளமான விடயங்கள். ஆனாலும் அவரது மறைவை பொறுத்தவரையில் அரசியலில் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவர் 80 ஆண்டுகாலம் வாழ்ந்தார், அதுவும் உச்சத்திலேயே வாழ்ந்தார். 5 தடவைகள் தமிழகம் என்ற ஒரு மிகப்பெரிய மாநிலத்தை ஆண்டு வந்த ஒருவர், இந்தியாவின் சுதந்திரம் அடைந்த காலம் முதல் இன்று வரை உள்ள அத்தனை பிரதமர்களோடும் அரசியல் செய்த ஒருவர், ஒவ்வொரு நகர்வையும் உலகம் அவதானித்த ஒருவர், இவரது அசைவின் மூலமாக இலங்கையிலும் பல்வேறு அதிர்வுகளை ஏற்படுத்திய ஒருவர் என்று காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் ஞானி திடீரென்று பூ உலகிலிருந்து விடைபெற்றிருப்பதானது மிகப்பெரிய வெற்றிடத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆனால் கடந்த 3 ஆண்டு காலமாக செயல் இயக்கம் பெரிதாக இல்லாமல் கிட்டத்தட்ட நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையிலே இருந்த ஒருவரின் இழப்பு அந்தளவு பெரிய தூரம் பெரிய இழப்பாக கருதப்பட வேண்டியதில்லை. என்றாலும் கூட உயிரோடு இருக்கும் வரை அவர் இருந்தார் என்று பார்த்து கொண்டிருந்தமைக்கு திடீரென்று இல்லாமல் போனது ஒரு பெரிய வெற்றிடமாகவே தோன்றப் போகின்றது. அதுவும் தமிழகத்தில் அடுத்தடுத்து 2 பெரிய அரசியல் தலைவர்களின் இறப்பு 2 ஆண்டுகளுக்குள்ளே திராவிட கட்சிகளின் அணியில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இனி புதிய தலைமைகளை எல்லா பக்கத்திலிருந்தும் தேட வேண்டிய நிர்பந்தம் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டுகின்றது. கலைஞர் கருணாநிதியை பற்றி கடந்த நாட்களில் எல்லோரும் பேசி 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 அவரது புகழ் உரைகளை சொல்லி 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 அவரது 80 ஆண்டுகால அரசியல் பொது வாழ்க்கை மற்றும் திரைத்துறை கலைத்துறை தமிழ்துறையின் சாதனைகளை சொல்லி சொல்லி உங்களுக்கும் கேட்டு மனது நிறைந்திருக்கும். நாங்கள் அதிகமாக சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் திரைத்துறையிலும் கலைத்துறையிலும் குறிப்பாக தமிழின் அழகான இலக்கிய வளத்துக்கும் ஏராளமான விஷயங்களை தந்த ஒருவரை நாங்கள் எவ்வளவு தூரம் விமர்சித்தாலும் மறுபக்கம் இப்படியான கலை பங்களிப்பு மூலமாக காலாகாலத்துக்கு இவர் போற்றப்பட இருக்கின்றார் என்பது மட்டும் நிச்சயமான தெளிவான உண்மை. தமிழர்களே, தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுவரமாகத்தான் நிறப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விடலாம். சூரியன் சார்பாக மீண்டும் ஒரு தடவை அஞ்சலிகளை கலைஞர் மு. கருணாநிதிக்கு தெரிவித்துக் கொள்வோம். தமிழ் மீது உள்ள அன்பால், பற்றால், பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டற்கு தொண்டனாகிய நான், உயிரான தமிழே, உலகில் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறுபணி எனக்கிலையே. இந்த வாரம் கலைஞர் கருணாநிதி தான் பேச்சு. இந்த வாரம் இதுதான் பேச்சு.